நாகராஜ சோழன் எம்ஏ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் புதுசாக உருவாயிருக்க ப்ராட்வே மல்டிப்ளெக்ஸ் மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லக்ஸுரியஸாக கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைம் ஏரியாவில் உருவாயிருக்க இந்த மாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஏர்போர்ட் பக்கத்தில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு கட்டு உள்ளே போகுங்க, அந்த கட்டுக்குள்ளே தான் இந்த ப்ராட்வே மல்டிப்ளெக்ஸ் மால் இருக்குது. நம்ம விசிட் பண்ணுற நேரம் வந்து ஜூலை மந்த் 2023. இதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இதில் சிறப்பான விஷயங்களை அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோ மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கோம். கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் இந்த பெரிய பாலம் கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அதை தாண்டி நம்ம போனோம்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இதோ இப்படி ஒரு ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம உள்ளே போனால் நேராக ப்ராட்வே மாலை ரீச் பண்ணிடலாம் மக்களே. இதோ மெயின் ரோட்லேயே ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மால் இருக்குது. இதில் தான் ஐமேக்ஸ் இருக்குது. இந்த ஐமேக்ஸை விசிட் பண்ணி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஐமேக்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் தரேன். ஓகே, வாங்க தொடர்ந்து நம்ம இந்த மாலை நோக்கி பயணம் பண்ணலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எல்லாமே கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஏரியாவில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலில் இதுவும் ஒன்று மக்களே. மக்களே, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலோட இன்னொரு வாசல் இது. அதை தாண்டி போனோம்னா பக்கத்தில் ஏதோ ப்ராட்வே மால் அப்படின்னு வந்துருச்சு. சுமார் சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த மால் வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டர் உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். இந்த ப்ராட்வேங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேர். உங்களுக்கு எப்படி? இதோ உள்ளே வந்துட்ட மக்களே, இந்த மால் பிரபலமானதே இந்த ஐமேக்ஸ் வச்சு தான். இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி உள்ள ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது மக்களே. இன்னும் மாலில் முழுசாக ஒர்க்கே முடியல, நிறைய கடைகள் அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டே இருக்குது. பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பார்க்கிங் இருக்குது மக்களே. இது ஆக்சுவலாக வெளியே ஒரு பார்க்கிங் உள்ள பெரிய பார்க்கிங் இருக்குது, அது போக உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். இந்த ப்ராட்வே மல்டிப்ளெக்ஸ் மால் இருக்கிறத பற்றி வெளியூர் மக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, உள்ளூரில் இருக்க மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல. அதோட காரணம் என்னென்னா, இந்த மாலை பிரபலப்படுத்தினதே தேட்டர் மட்டும் வச்சு தான் பிரபலப்படுத்தினாங்க. ஸோ ஒருவேளை இது ஒரு பெரிய சினிமா தேட்டர் அப்படின்னு வச்சு தான் மக்கள் இப்போ முடிய நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, சினிமா தேட்டருக்கு மேலே இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது, 2 டெக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது மால்குள்ளே. இந்த மாலில் ஐமேக்ஸோடு சேர்த்து மொத்தம் 9 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு லக்ஸுரிஸான 38 ரூம் இருக்க ஒரு பெரிய ஹோட்டல் வரப்போகுது மக்களே. எல்லா மாலில் இருக்க மாதிரி டைனிங் கோர்ட் வரப்போகுது, அப்புறம் ஃபைன் டைனிங், அப்புறம் பாரு, அதுக்கப்புறம் ஒரு பேங்க்வெட் அப்படின்னு நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த மாலில் வரப்போகுது. ஆனால் அதெல்லாம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த மல்டிப்ளெக்ஸ் மால் வந்து ஏப்ரல் மந்த்து 2023 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு 3-4 மாதம் ஆகியும் இன்னும் இதோட ஒர்க்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது. வெறும் சினிமா தேட்டர் மட்டும் தான் இப்போ ஆக்டிவில் இருக்குது, நிறைய கடைகளெல்லாம் வரல. வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே இந்த ஒரு மால் தான் பயங்கர லக்ஸுரி மாலாக இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஏதோ இருந்தாலும் கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப், டடா.